நற்றுணையாவது நமசிவாயவே. பலன் தரும் பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது, கணவன் மனைவி இருவரும் ஒற்றுமையாக வாழ்வதற்காக அவர்கள் விசேஷமாக செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, எந்த ஆலயங்களுக்கு அவர்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டும். அதாவது, தற்போதைய காலகட்டத்திலே கணவன் மனைவி ஆகிய இருவருடைய உறவு முறைகளிலே பெரும்பாலான குடும்பத்திலே சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அது மட்டும் அல்லாமல் தாம்பத்திய சுகம் இது போன்ற ஒரு பிரச்சனைகளும் அவர்களுக்கு இடையே ஏற்படுவதன் மூலமாக இந்த நவீன காலத்திலே குடும்ப நீதிமன்றத்திற்கு நிறைய பேர் அணுகுகிறார்கள். அது மட்டும் அல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் விவாகரத்து வரை சென்று விடுகிறார்கள். இது போன்ற ஒரு பாதிப்புகளிலிருந்து அவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக நிறைய கோயில்கள் இருக்கின்றன. அதில் நாம் மிகவும் முக்கியமாக பார்க்க இருக்கக்கூடிய ஒரு சில ஆலயங்களை பற்றி இந்த பதிவிலே நாம் சொல்கிறோம். இதை நாம் கவனித்து பார்க்கும்போது, எந்த நாளிலே இவர்கள் இது போன்ற ஆலயங்களுக்கு சென்று எந்த நேரத்திலே எது போன்ற வழிபாடுகளை இவர்கள் செய்தால் என்றால் அவர்கள் கணவன் மனைவி இருவரும் ஒற்றுமையாக எப்போதும் சந்தோஷமாக இருப்பார்கள் என்பதை இந்த பதிவில் நாம் கூர்ந்து கவனிக்கும் போது தெரிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் காதல் திருமணம் ஒரு சிலர் செய்து விடுகிறார்கள். அது மட்டுமில்லாமல் 10 பொருத்தம் சரியான முறையில் அமையவில்லை, பொருத்தம் பாராமல் திருமணம் செய்தவர்கள் கூட கணவன் மனைவி இருவரும் நல்லபடியாக ஒற்றுமையாக இல்லறம் நடத்துவதற்கு இது போன்ற ஒரு ஆலயங்களுக்கு அவர்கள் சென்று வழிபார்கள் என்றால் நிச்சயமாக அவருடைய இல்லறம் செழிக்கும். கணவன் மனைவி ஆகிய இருவரும் நிச்சயமாக ஒற்றுமையாக தான் வாழ்ந்து வருவார்கள். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதில் முதலாவதாக நாம் சொல்ல இருப்பது திருச்செங்கோடு. திருச்செங்கோடு என்ற இந்த மலை அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம் என்பது மிகவும் விசேஷமான ஒரு கோவிலாகும். இந்த மலையினுடைய பகுதி நாம் ஆகாய மார்க்கத்திலே ஆகாயத்திலிருந்து மேல் நோக்கி நாம் அங்கிருந்து பார்க்கும்போது ஒரு பகுதி ஆண் படுத்திருப்பதை போன்றவும் ஒரு பகுதி பெண் படுத்திருப்பதை போன்ற ஒரு தோற்றமே உண்டு. இதுதான் இந்த மலையினுடைய சிறப்பம்சம். இந்த மலையினுடைய பிரதான தெய்வமாக இந்த மலையில் காட்சி தரக்கூடியவர் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் என்று சொல்கிறோம். அர்த்தம் என்றால் பாதி. சிவபெருமான் உமையவளாகிய சக்திக்கு சரிபாதி கொடுத்தவர். அதனால்தான் அவருக்கு அர்த்தநாரீஸ்வரர் என்ற ஒரு திருநாமம் ஏற்பட்டது. எனவே இங்கே சூரியன் என்ற கிரகத்திற்கு அதிதேவதையாக வரக்கூடிய சிவனையும் சந்திரன் என்ற கிரகத்திற்கு அதிதேவையாக வரக்கூடிய சக்தியும் இரண்டும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மையுள்ள இந்த தெய்வம். ஆகையால் அமாவாசை நாட்களிலே இங்கு சென்று சூரியனும் சந்திரனும் சேர்ந்த நாள் அமாவாசை என்பதால் இந்த அமாவாசை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். தொடர்ந்து 3 அமாவாசை நாட்களில் அல்லது இவர்கள் திங்கக்கிழமைகளில் வளர்பிற திங்கக்கிழமைகளிலே இங்கு திருச்செங்கோடு சென்று அந்த அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று 2 மாலைகள், அதாவது சிவனுக்கு அதே போல் சக்திக்கு இருவருக்கும் தலா ஒரு மாலை என்ற அடிப்படையிலே 2 மாலைகளை அந்த தெய்வங்களுக்கு சமர்ப்பித்து தேங்காய் பழம் வெற்றிலைப்பாக்கு போன்ற பூஜை பொருட்களெல்லாம் வைத்து கணவன் மனைவி 2 பேருக்கும் அர்ச்சனை செய்து வர வேண்டும். இது போன்று தொடர்ந்து 3 அமாவாசை தினங்களிலோ அல்லது தொடர்ந்து 3 திங்கக்கிழமைகளில் மாலை நேரத்தில் இவர்கள் இவ்வாறு செய்து வருவார்கள் என்றால் அவருடைய இல்லற வாழ்க்கை மிக சிறப்பான முறையில் இருக்கும். இதுதான் முதன்மையான ஒரு பரிகாரம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டும் அல்லாமல் இதே போல அர்த்தநாரீஸ்வரர் திருநாமத்திலே மற்றொரு ஆலயம் இருக்கிறது. அதாவது விழுப்புரம் அருகே இருக்கக்கூடிய திருக்கோவிலூர் என்ற ஊருக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ரிஷிவந்தியம். இந்த ரிஷிவந்தியம் என்ற ஊரில் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம்தான் அர்த்தநாரீஸ்வரர். அங்கும் அர்த்தநாரீஸ்வரர் இருக்கிறார். எவ்வாறு? சிவலிங்க திருமேனியாக காட்சி தருகிறார். இங்கே ஒவ்வொரு மாதத்திலும் நடக்கக்கூடிய இந்த பிரதோஷ தினத்திலே, இந்த பிரதோஷ பூஜையிலே மாலை நேரத்திலே இந்த சிவலிங்கத்திற்கு சுவாமிக்கு அபிஷேகம் செய்வார்கள். அதுவும் குறிப்பாக தேன் அபிஷேகம். அந்த தேனாய் கொண்டு அங்கே இந்த சிவலிங்க திருமேனிக்கு அபிஷேகம் செய்யும் போது அந்த சிவலிங்க திருமேனி இருக்கக்கூடிய அம்பிகையுடைய திருவுருவம் வெளிப்படும். மற்ற சமயத்தில் இந்த அம்பிகையுடைய திருமேனி அந்த உருவம் நமக்கு கண்களுக்கு புலப்படாது. அது தற்போது நாம் கவனித்து பார்த்தால் நம்முடைய புறக்கண்களுக்கு நிச்சயமாக காண இயலும். பிரதோஷ தினத்திலே நடக்கக்கூடிய மாலை நேரத்தில் அபிஷேகத்திலே அந்த சிவலிங்க திருமேனிக்கு செய்யக்கூடிய தேன் அபிஷேகத்தின் போது அந்த அம்பிகை அந்த சிவனை வழிபாடு செய்வதனுடைய தத்ரூபமான ஒரு அமைப்பை நாம் கண்டுகளிக்கலாம். அதே போல இந்த ஆலயத்திற்கும் சென்று இந்த ஒரு பிரதோஷ தினமாக பார்த்து அவர்கள் வழிபாடு செய்ய வேண்டும். சில குடும்பங்களிலே கணவன் அல்லது மனைவி பிரிந்திருப்பார்கள். அவர்களை கூட இந்த பிரதோஷ தினத்திலே வழிபாடு செய்வதன் மூலமாக நிச்சயமாக சேர்ந்து விருத்து விடுவார் அந்த இறைவன். ஏனால் பிரதோஷ நேரம் என்பது மாலை நேரம். அங்கே நந்தியினுடைய 2 கும்பங்களுக்கு இடையில் அங்கே சிவனும் சக்தியும் ஒன்று சேர்ந்து நர்த்தனம் ஆடக்கூடிய ஒரு ஆனந்த தாண்டவ கோலம்தான் அந்த பிரதோஷ நேரம். எனவே பிரதோஷ நேரத்திலே தொடர்ந்து இது போன்ற ஆலயங்களுக்கு அவர்கள் சென்று தரிசிக்க வேண்டும். திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் அல்லது ரிஷிவந்தியம் கோயில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரரை பிரதோஷ தினத்திலே அவர்கள் சென்று வழிபாடு செய்யும் போது நிச்சயமாக பிணக்குகளால், பிரிவினைகள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி இருவரும் இல்லறம் என்று இனிமையான ஒரு திருமண வாழ்க்கை அவர்களுக்கு அமையும் என்பது நல்ல முறையிலே நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல வாரம்தோறும் வெள்ளிக்கிழமை, அது மட்டும் அல்லாமல்
மாதத்திற்கு இருமுறை வரக்கூடிய பிரதோஷ தினங்கள். இந்த நாட்களிலே இரவு நேரத்திலே பள்ளியறை பூஜை என்பது சிவனுடைய ஆலயங்களில் மிக விசேஷமாக நடக்கும். அந்த பள்ளியறை பூஜைகளிலே இரவு நேரத்திலே அவர்கள் சுத்தமான பசும்பால், காய்ச்சிய பசும்பால், பனங்கல் கண்டு பசும்பால், அது மட்டுமல்லாமல் முந்திரி, அதே போல் கற்கண்டு, இவற்றையெல்லாம் நிவேதனமாக கொடுத்து மல்லிகை மற்றும் வாசனை நிறைந்த மலர்களை கொண்டு அந்த பள்ளியறை பூஜைக்கு நம்மளால் மலர் கைங்கரியம் செய்ய வேண்டும். அதை வாரந்தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளிலே இரவு நேரத்திலே கோயில் நடை சாத்துவதற்கு முன்பாக இந்த பள்ளியறை பூஜை செய்வார்கள். அந்த பள்ளியறை பூஜையிலே கலந்து கொண்டு அந்த பூஜைக்கு உரிய விசேஷமான மலர்கள், வாசனையான மலர்களை வாங்கி நாம் கொடுக்க வேண்டும். அதே போல் காய்ச்சிய பசும்பால் அதற்கு நாம் நைவேத்தியம் பண்ணுவதற்காக ஏற்பாடு செய்ய வேண்டும். இவற்றை நாம் தொடர்ந்து செய்து வரும்போது அவர்களுடைய இல்லற வாழ்க்கை, தாம்பத்திய வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் கூட அனைத்துமே சீராகிவிடும். இது மூன்றாவதாக சொல்லப்படக்கூடிய ஒரு பரிகாரமாகும். இதே போல் மற்றொரு விசேஷமான ஒரு அமைப்பு என்னவென்று கேட்டால், இங்கே மோகனூர், நாமக்கல் மாவட்டத்திலே மோகனூர் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த மோகனூர் உள்ள பிரசித்தி பெற்ற பெருமாள் ஆலயத்திலே செம்மோகன கோபாலகிருஷ்ணர் என்ற ஒரு வித்தியாசமான, ஒரு முற்றிலும் மாறுபட்ட ஒரு இறைவனுடைய திருமேனியை நாம் தரிசிக்கலாம். அதாவது எப்படி சிவன் சக்தி இருவரும் இணைந்திருக்கிறார்களோ அதுபோல் இங்கே கிருஷ்ணர் ராதை, ஒரு பகுதியிலே கிருஷ்ணரும் மறுபகுதியும் ராதையும் இரண்டு பேரும் வலது இடதுமாக இருந்து இங்கே செம்மோகன கோபாலகிருஷ்ணனாக இருப்பார். இங்கே வெள்ளிக்கிழமை தினத்திலே வந்து நல்ல வாசனை நிறைந்த மல்லிகை மலர் கொண்டு இந்த செம்மோகன கோபாலகிருஷ்ணருக்கு தேங்காய் பழம், வெற்றிலை பாக்கு எல்லாம் வைத்து மலர் மாலைகள் எல்லாம் சூட்டி மறிக்கொழுந்து ரோஜா, மல்லிகை முதலியான வசந்தமான மலர்ச்சி தரக்கூடிய மலர்ச்சியான நல்ல விசேஷமான இந்த பூஜை பொருட்களை இந்த இறைவனுக்கு அர்ப்பணம் செய்வதன் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பிணக்குகள் எல்லாம் நீங்கிவிடும். ஒருவர் மீது ஒருவருக்கு வீண் சந்தேகம், அதே போல் இல்லற வாழ்க்கையிலே மிக முக்கியமாக சொல்லக்கூடியதுதான், ஜாதகத்திலே கூட சொல்வார்கள் பரிணாம எண்ணம் என்பது அயனசைன சாகம் என்று. அயனசைனம் என்றால் படுக்கை அறை சுகத்தை பற்றி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகும். ஜாதகத்திலே சரியான முறையில் அதை ஆராயாமல் இருவரையும் இணைத்து விடுவார்கள் என்றால் அவர்களுக்கு இடையே அந்த விஷயத்தில், அந்தரங்க விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். சில பேருக்கு வெளியில் சொல்ல முடியாத சில பிரச்சனைகளாக இருக்கும். அது போன்ற பிரச்சனைகளை பாதித்திருப்பவர்கள் கூட இது போன்ற ஆலயங்களுக்கு நாம் குறிப்பிட்டதை போன்ற நாட்களிலே சென்று அவர்கள் அந்த கிழமைகளிலே இந்த பூஜை பொருட்களை கொண்டு அவர்கள் அர்ச்சனை செய்து வருவதன் மூலமாக நல்ல மாற்றங்கள் அவர்களுக்கு உடனடியாக தெரியும். இது மட்டுமல்லாமல் மற்றொரு ஆலயம் ஐந்தாவதாக நாம் குறிப்பிடுவது ஸ்ரீரங்கம். இந்த ஸ்ரீரங்கம் என்பது விசேஷமான ஒரு கோவில், அதாவது சயன தோஷத்தை நிவர்த்தி பண்ணுவது. சயனம் என்று பார்க்கும்போது அவர் படுத்த கோலம், அங்கே பெருமாள் படுத்த கோலத்தில் காட்சி தருகிறார். வெள்ளிக்கிழமை தினமாக, அதுவும் குறிப்பாக வளர்பிறை வெள்ளிக்கிழமை தினமாக பார்த்து இங்கே ஸ்ரீரங்கம் சென்று இங்கே அருள் பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ ரங்கநாதரையும் ரங்கநாச்சி அரசனதையும் அவர்கள் பசுநெய், அந்த பசுநெய் வாங்கி அங்கே இறைவனுடைய கருவறையில் எழுந்திருக்கக்கூடிய அந்த விளக்குக்கு அவர்கள் கொஞ்சம் ஒளி ஏற்படுத்தும் வகையிலே சிறிது நெய் வாங்கி அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் வெண்தாமரை அல்லது செந்தாமரை புஷ்பம், மல்லிகை புஷ்பம் ஆகிய இந்த புஷ்ப கைங்கரியங்களை இந்த மகாலட்சுமிக்கும் எங்கள் பெருமாளுக்கும் அவர்கள் அர்ப்பணிப்பதன் மூலமாக அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த சைன தோஷங்கள் என்று சொல்லக்கூடியவெல்லாம் நீங்கி நல்ல முறையில் அவர்களுடைய இல்லறம் என்பது நல்ல செழிப்பான முறையிலே நடக்கும் என்பதையும் இந்த பதிவின் மூலமாக நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே கணவன் மனைவி ஆகிய இருவரும் இல்லறம் நடத்தும் போது ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு புரிந்து கொள்ளாமல் வாழ்க்கை நடத்தி கொண்டு தினம் தினம் சண்டை சச்சரவுகள் இருக்கும் போது இருவரும் இணைந்து சென்று இந்த கோயில்களுக்கு பரிகாரம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் இருவரில் பிரிந்திருந்தால் கூட ஏதேனும் ஒருவர் நம்பிக்கையுடன் இது செய்து வர வேண்டும். நம்பிக்கை என்பது மிக மிக அவசியம். பக்தியும் நம்பிக்கையும் தூய்மையான மனதில் இறைவனை நாம் குடிய வைக்கும் போது, நம்முடைய மனதில் இறைவன் நிரந்தரமாக வாசம் செய்யும் போது எல்லா விதமான பிரச்சனைகளையும் கிரகதோஷங்களையும் அவர் நிவர்த்தி செய்து அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒளிவிளக்கை ஏற்றி வைப்பார் என்பதை இந்த தருணத்தில் இந்த பதிவின் மூலமாக நாம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.